வணக்கம். இன்றும் சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கும் முக்கிய பிரதான செய்திகள் என்னவென்பதை பார்க்கும் சிங்கள பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய தினம் 2019 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முதலில் இன்றைய திவைன பத்திரிகையை பார்ப்போம். திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி பர்னேட்ட சஜித் நாயக்கத்வே ரணில்ட என்ற அந்த பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாஸ் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டார். அந்த யோசனை கூட அங்கு ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகை தனது பிரதான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதே போல பிரதான புகைப்படம் ஒன்றினையும் இங்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். சுகத்தாச கிரகஸ்த கிரீடாங்கனி இஏ துன்வனிதா பவதி எக்ஸா ஜாதக பக்ஷ விசேஷ சம்மேலனேதி பக்ஷ நாயக் அகமதி ரணில் விக்ரமசிங்க சஹா நியோஜன நாயக் சஹா எக்ஸா ஜாதக பக்ஷே ஜனாதிபதி தூர அபேட்சக அகமதி சஜித் பிரேமதாச என மகாத்பரு நத்துலு ஜேஷ்ட சாமாஜிகான் பக்ஷே தஜய மீன் பக்ஷேட்ட ஆச்சாரியக்கல அயுறு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட கட்சியின் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கத்தவர்களும் ஒன்றிணைந்து ஐக்கிய தேசிய கட்சியின் கொடியை இவ்வாறு ஏந்தி ஐக்கிய தேசிய கட்சிக்கு தமது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கும் அந்த காட்சி இந்த திவைன பத்திரிகையின் இன்றைய தினம் பிரதான புகைப்படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு புகைப்படம் கூட பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. புத்தாகி நம்ம யோஜனாக்கரான யனகமன் என்று ஒரு தாய் மிகவும் மகிழ்ச்சியோடு கூறுவதைப் போல அந்த செய்தி இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியில் இடம்பெற்ற அந்த முக்கிய சம்மேளனத்தின் போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மேடைக்கு ஏறும் பொழுது சஜித் பிரேமதாச அமைச்சரின் தாயான முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவியான ஹேமா பிரேமதாசவை கையில் பிடித்த வண்ணம் அவரையும் மேடைக்கு அழைத்து சென்றார். அந்த தருணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஹேமா பிரேமதாச அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அங்கு காட்சியளிக்கின்றார். அந்த புகைப்படம் கூட இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய தினமின பத்திரிகையை பார்ப்போமே. ஆனால் தினமின பத்திரிகையினும் பிரதான செய்தி அவ்வாறே அமைந்திருக்கின்றது. ஜனபதி அபேட்சக சஜித் எக்ஸ ஜாதிக பக்ஷே விசேஷ சம்மேலனேதி ஏகச்சாந்தையின் சமத்துவை பக்ஷ நாயகத்வே ரணில்ட கதாநாயக வரையாட்டு கௌரவனிய ஆச்சாரிய என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட சம்மேளனத்தில் தீர்மானம். தொடர்ந்தும் கட்சியின் தலைவர் ரணில் என்றும் சபாநாயகர் இங்கு கௌரவிக்கப்பட்டார் என்றும் இன்றைய தினமின பத்திரிகை தனது பிரதான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றது. அதே போல அங்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டார் என்று குறிப்பிடப்படுகின்றது. பிரஷ்ன அதி உனத் கடென்ன நொதி பக்ஷே எதிரியட்டு கெனயனவா கெனாவா அகமதீக்கியாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சஜித் ஜவசாம்பன் காரசூர தருண நாயக்கே என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு பிரச்சனைகள் கட்சிக்குள் ஏற்பட்டிருந்த பொழுதும் கட்சியை பிளவுபடுத்தாமல் தாம் இவ்வளவு தூரம் கட்டி காத்து இருப்பதாக அங்கு உரையாடும் பொழுது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல சஜித் பிரேமதாச என்பவர் இளமை மிக்க ஒரு பொறுமையாகவும் சுறுசுறுப்பாகவும் சேவை செய்யக்கூடிய ஒரு இளைஞன் என்றும் கூட அவர் இதன் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த விசேட சம்மேளனத்தின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்துக்களை அடுத்து நாம் பார்ப்போம். ඒකද විකල්පේ අපිට දැන් තියෙන්නේ මෙතනින් රටේ ඇත්ත වශයෙන්ම අපනායන ආර්ථිකයක් ඇති කරන්න ඩිජිටල් ආර්ථිකයක් ඇති කරන්න තරුණයන්ට අනාගතයක් දෙන්න ආදායම් වැඩි කරන්න මේ වැඩ කළා තියෙන අපි ඉදිරියට යමු ඉදිරියට යන්න අපි කරන්න තියෙන්නේ තව පියවර දෙකයි ජනාධිපති වනේ දිනන්න ඊට පස්සේ පාර්ලිමේන්තු 125කින් දිනන්න පාර්ලිමේන්තු ඡන්දෙ දිනමු
එකසිය විසිපාක් කරගම්මු හරිද එහෙනම් අපේ බලය ඊට පස්සේ තහවුරු කරගම්මු ඔබ සියලු දෙනාටම ස්තුතියි अमचर सजित प्रेमदास ऐक्य कक्षि जनाधिपति वेटर कलम तमाम वीच अम नाम तार्कल नव युग आरंभ मम दिरी ශක්තිමත් වෙනවා සතර දිග් භාගෙන් අපේ ගමන ශක්තිමත් කරන්නට අතිවිශාල ජනතාවක් මේ අවස්ථාවට පැමිණීම ගැන ඔබ සෑම සිරු දිනාටම මම මගේ හදවතින්ම ස්තුතිය පුද කර සිටිනවා එක්සත් ජාතික පක්ෂයක් හැටියටත් එක්සත් ජාතික පෙරමුණක් හැටියටත් මාතෘභූමියේ ප්‍රධානතම වගකීම මා වෙත පැවරීමේ ප්‍රධානතම වෙඩිමුරය පත්තු කරන මේ අවස්ථාවේ ඒ ඔබලා ලබා දුන් ඒ බාහිර දුර්ව කාර්යය මම මගේ පනටත් වැඩිය ආරක්ෂා කරමින් ඉෂ්ට සිද්ධ කරන්නට සැදී පැහැදී සිටිනවයි කියන එක මම ප්‍රකාශ කර සිටිනවා. තොරන්ද අරුණ පත්‍රිකේ පර්පම් අරුණ පත්‍රිකේන් ප්‍රධාන සේදී ඉවරමින්දර කන්දරේ ගෝඨා ජනාධිපති වුණොත් ජාතික ආරක්ෂාවට තර්ජනයක් ඒකීය භාවයට හානියක් මේවා ඇහෙද්දී ඇඟේ ලේ රත් වෙනවා ජනාධිපති නීතිඥ රොමේස් ද සිල්වා අධිකරණයේදී කියයි என்ற குறிப்பிடப்பட்ட இருக்கின்றது ගෝඨාභය රාජපක්ෂ நாட்டின் ජනාධිපතියானால் அது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் என்றும் ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு பாரிய விளைவு ஏற்படும் என்றும் தெரிவிக்கும் பொழுது அதனை கேட்கும் பொழுது தமது இரத்தம் கொதிக்கின்றதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் தி சில்வா நேற்றைய தினம் நீதிமன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார் 30 வருடங்களுக்கு மேலாக இலங்கை நாட்டில் இருந்த ஒரு பாரிய யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த அவருக்கு இவ்வாறு குறிப்பிடுவது தவறான விடயம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அவர் ஜனாதிபதியானால் இலங்கை நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறும் அந்த கதை கேட்கும் பொழுதே தமது இரத்தம் கொதிப்பதாக அவர் சாடியுள்ளார் அது இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து இன்றைய லங்காதீப பத்திரிகையை பார்ப்போம் லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது பாஸ்கு தின பிரகாரேட்ட தவத் போலீஸ் லோக்கோ அத்தடங்குவட்ட நீதிபதிகின் சிஐடியட்ட உபதேசியன் சந்தான் வீதி பெனவா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மேலும் சில போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகை குறிப்பிடுகின்றது கோட்டாபயட்ட எரிஹிவ பெட்சமே அரமுன தேசபாலன பாலிகானி மாக் ஜனாதிபதி நீதிஜர் ரமேஷ் த சில்வா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆண்டுவாக் பிஹிட்டா நத்திவிட்டு ஜனபதிட்ட சம்பூர்ண பலத்தல நெஹ என்று பலாத்பாலன அமதிகின் நீதிஜ்ஞ என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த வழக்கானது ஒரு அரசியல் ரீதியாக அவரை பழிவாங்குவதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் ஒரு மனு என்று அவருடைய சட்டத்தரணி நேற்றைய தினம் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரு தினங்களாக இந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் அது தொடர்பான இறுதி தீர்மானம் வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது அதே போல அரசாங்கம் அமைப்பதற்கு முன்பதாக அதில் கையொப்பம் இடுவதற்கு ஜனாதிபதிக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்றும் கூட லங்காதீப பத்திரிகை இன்று சுட்டிக்காட்டியிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய மௌபிம பத்திரிகையை பார்ப்போம் மௌபிம பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது அமதி வஜ்ரகே இல்லிமட்டான்போ கோட்டாபேட்ட சோதனா நகுவா பெமினில்லே ஜனாதிபதி நீதிஜர் சானகத சில்வா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அமைச்சர் வஜ்ர அபேகுணவர்தனவின் வேண்டுகோளுக்கு அமைய கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்று வழக்கு தாக்கல் செய்த ஜனாதிபதி நீதவான் சானகத சில்வா குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது
දේශපාලන වෛරීය චේතනාවකින් පෙත්සම ගොනු කරලා ගෝඨාභයට දුන් දවසේම තවත් 21කට ලබා දුන් පුරවැසි භාවයත් අහෝසි කරනවාද විත්තියේ ජනාධිපති නීතිඥ රොමේස් ද සිල්වා என்ற குறிப்பிடப்படுகின்றது அதாவது इधर अरसियल पलिवांगं रीदियाग ताकल से पट मनु एंरे कुरिपिडपडुम अदे वेले गोतबाय राजपक्षवुक्कु इलंगै कुडियुरिमै सान्रिदल वलंगिय अदे दिनत्तिल मेलुम 21 पेरिन सान्रिदल्गल कैयोप्पमिडपट्टिरुक्किन्रदु अव्वारायिन गोतबाय राजपक्षविन अंद कुडियुरिमै सेल्लुपडियागाद पक्षत्तिल अंद 21 पेरिन कुडियुरिमैगल कूड सेल्लुपडियागादल्लवा एंरे नेत्ते दिनम गोतबाय राजपक्षविन सार्बिल मुन्निन्र சட்டத்தரணி கேள்வி எழுப்பியிருப்பதாக இன்றைய மௌபிம பத்திரிகை குறிப்பிடுகின்றது மற்றொரு செய்தியை பார்ப்போமேயானால் கெசட் டுவ விவஸ்தாவட பட்டஹனி ஜனாதிபதி வர்ணைய அவலங்கு கரன்ன கால்ல ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ ஹிட்டபு நகராதிபதிகின் ஸ்ரேஷ்டாதிகரணேட பெட்சமாக் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தற்பொழுது நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிவிக்கப்பட்டிருக்கும் ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது காலி மாவட்டத்தில் முன்னாள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நகராதிபதியாக கடமையாற்றிய ஒருவர் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார் அவர் குறிப்பிடுகின்றார் 2015 ஆண்டு ஜனாதிபதியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட மைத்ரிபால சிறிசேன அவர் அந்த தருணத்திலிருந்து எதிர்வரும் 6 வருடங்களுக்கு ஜனாதிபதியாக தான் சத்தியப்பிரமாணம் செய்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு பின்னால் வரும் ஜனாதிபதி யாரோ அவருடைய பதவிக்காலம் 5 வருடமாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இவருடைய பதவிக்காலம் தொடர்ந்து 6 வருடங்களுக்கு நீடிக்கலாம் என்றும் அவர் இந்த மனுவின் மூலம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக ரத்து செய்யுமாறு கோரி அவர் இவ்வாறு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார் அந்த தகவல்களுடன் இன்றைய சிங்கள பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் நாளையும் புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்